என்னுடைய பிசினஸ்ல ஆக்சுவலா நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதனால ஒரு அதுலயும் ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு என்னுடைய பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிவிஷன்ஸ், மேஜர் டிவிஷன்ஸ் இருக்காது. மேஜர் டிவிஷன்ஸ் இல்லாம வாங்கக்கூடிய பர்ச்சேசருக்கு வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒர்த் இருக்கிற மாதிரி ஒரு எத்திக்ஸோட பிசினஸ் பில்டிங் கட்டி கொடுக்கணும். When intentions are right and நீங்க சொல்லும் போதே தெரியுது நான் வந்து சில காம்ப்ரமைசஸ் பண்ணி இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து சிவாஜி படத்துல ரஜினி சொல்ற மாதிரி என்னையே அரசியல் பண்ண வச்சுட்டாங்களே. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னதான் தரமான பொருளை வச்சு நீங்க செஞ்சா கூட எக்ஸிகியூஷன் தான் ரொம்ப 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 முக்கியம். அவங்க வந்து தப்பு பண்ணிடுறாங்க, அதுக்கு கம்பெனியும் ஒரு பொறுப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து தரமான குவாலிட்டி ரேட்ஸ் அவங்க கொடுக்கறது கம்மி பண்ணிடுறாங்க. தண்ணி உள்ள தெரியுது பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு வீடுன்றது நம்ம இருக்கதே வந்து மழை வெயில் எல்லாம் இருக்காம பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கோம். அதுக்குதான் வந்து வீடுன்றது கண்டுபிடிச்சது. இந்த காலத்துல வந்து அதுக்கு வந்து பிரயோஜனமே இல்லாம போதம் வருது, அதான் டேம்னஸ் வருது. அந்த டேம்னஸ் வருது பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, அது அப்படித்தான்பா வரும் மழை காலத்துல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மனிதர்கள் வந்து தன்னை மாத்தின்ட்டாங்க. அது வந்து ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம், அது ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னா எது எடுத்தாலும் ஒரு டெடிக்கேஷனோட பண்ணணும்ன்றது கண்டிப்பா அவங்க மனசுல ஏத்திக்கணும்.